காலையில சட்டை இறை சட்டுன்னு சொல்லிட்டு நம்ம மறுபடியும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெல்கம் பேக் டு கிரிக்கெட் கேம். நம்ம கிரிக்கெட் கேம் மிஷின் நீங்க பார்க்க போறோம். நான் எப்படா கிராண்டின் வீடியோ தருவா தருவேன்னு சொல்லிட்டு நம்ம தரத்துக்கு பண்ணலாம். நான் ஏண்டா நான் ஏன் தரலன்னு சொல்லிட்டு திட்டத்துக்குள்ள நம்ம தந்துடலாம். ஓகேவா? அது எந்த பிஎல்பி ஃபைல் தான் தர போறோம். அந்த பிஎல்பி ஃபைல் எங்க ஒர்க் ஆகும்னா ஒரே இடம், தரமான குவாலிட்டி, நம்பர் ஒன் ஃபிக்ஸட் ப்ரைஸ் ஆன பிக்சல் லேப்ல தான் கிடைக்கும். எடிட் நான் மூஞ்சி அப்படியே மறடா, அவ்வளோதான், சொட்டை மூஞ்சி மறந்துடுச்சு. ஓகேவா? அப்புறம் இந்த யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா நிறைய தமிழ் யூடியூபர் யூஸ் பண்ணார். இல்லை நம்ம ஃபேவரட்டான எஃப்எஃப்டி கேமர் யூஸ் பண்ணுவார். சரி ஓகே, எஃப்எஃப்டி கேமர் இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் தமிழின் கிராடியன்ட் நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போம். டேய் எப்படா ஏன் தமிழின் எடுத்து அப்புறம் சொல்லாமல் எப்படா நீ கிராடியன்ட் வீடியோ போடுவேன்? டேய் விட்றா டேய், உனக்கு காப்பிரைட் தராமல் விட மாட்டேன். ஐயோ, எஃப்எஃப்டி கேமர் ஏதோ காப்பிரைட்லாம் தந்துடா, அது இங்கே இருக்கிறது ஒரே ஒரு கண்ணே கண்ணு சேனல். ஓகேவா? அதுக்கெல்லாம் காப்பிரைட் தந்தாலே எஃப்எஃப்டி கேமர் போவேன். சரி, அந்த கிராடியன்ட் வந்து அவர் வந்து மன்னிச்சு விட்ருவார் பிள்ளை. நம்ம சப்ஸ்கிரைபர் அவர் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். அவர் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுவாரான்னு தெரில, இந்த வீடியோ பார்ப்பாருனா கூட தெரில. சரி வாங்க, அதெல்லாம் பேசி நம்ம என்ன வேலை வேலைன்னு பேச பண்ண போகிறோம். ஓகேவா? நான் தந்திருக்க பிஎல்பி ஃபைல மொழி டவுன் பண்ணிக்குவேன். ஓகே, பாஸ்வேர்டில் ஓகேவா? அப்புறம் நம்ம சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ட்ரின் ஓடிச்சுக்கியா, அதில் படிச்சுக்கோ. இந்த வீடியோ கொஞ்சம் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட லைக் பண்ணுவோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுறோம். ஓகேவா? போடுறா தம்பி இன்ட்ரோவை, எடிட்டர் கொஞ்சம் போடுங்க பார்ப்போம் இன்ட்ரோவை. ப்ரெசன்ஸில் வைங்க. ஓகேவா? நான் டிஜிபி லோகோ கூட இந்த மாதிரி தான் தந்திருக்கேன். ஓகேவா? அது நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனல்லே இருக்குது, போய் நீங்கள் போய் பாருங்கள். தாராளமாக தோப்பீங்க. கிரிக்கெட் கேமர்ஸ் கிராடின் பிஎல்பி ஃபைல் ஒன்று இருக்கா? அப்புறம் போயிட்டு எல்லாத்தையும் எங்கே நான் ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே வரேன். அப்புறம் போயிட்டு பிக்சல் லேபுக்கு போய்க்கோங்க. ஓகே, அவங்க அவங்களோட எல்லா எடிட் ஃபோன் இட்டு எல்லாருமே பிக்சல் லேப் வச்சுக்கோங்க. ஓகேவா? பிக்சல் லேப்லாம் அவங்க எடிட்டரே கிடையாது. ஓகேவா? அப்புறம் போயிட்டு ஓப்பன் பிஎல்பி ஃபைலுன்னு இருக்கும். ஓகேவா? உங்களுக்கெல்லாம் இங்கே தான், இங்கெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கே வந்திருக்காது, எங்கே தான் இங்கே ஊருப்பட்டது இருக்கா, நாங்கள் வந்து மறுபடியும் காமிக்கிறோம். ஓப்பன் பிஎல்பி ஃபைல் தரேன். வேறு பிஎல்பி இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். முன்னாடி போங்க, ஜீரோ இருக்கா, ஜீரோவில் போயிட்டு பிக்சல் லேப் இங்கேயே இருக்குது பாருங்கள். பிக்சல் லேப் கிளிக் பண்ணிட்டு ப்ரெசன்ட் கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ப்ரெசன்ட் கிளிக் பண்ணால் லாஸ்ட்லேயே இருக்கும். ஓகேவா? எனக்கு வந்து ரெண்டு இருக்குது, எனக்கு டிஜிபி சிங்கம் பார்த்துருந்தா வச்சுக்கோங்க. ஓகேவா? அதை கொடுத்துட்டு அதை கிளிக் பண்ணால் ஓப்பனாக நான் ஆடு கொடுத்துருவோம். ஓப்பன் கொடுத்தா ஓப்பன் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? எப்பறங்க நான் ஆறு கலர் ஆகும். ஆமாம், ஏழு கலர் கிட்டே கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஏழு கலருமே எல்லா யூடியூப்பரும் யூஸ் பண்ணுறது. ஓகேவா? இது எப்படி ப்ரோ என் கலருக்கு நான் எப்போவுமே ஆட் பண்ணிக்கிறதுன்னு சொல்கிறீங்கன்னா? ஓகேவா? அது இந்த மாதிரி இப்போ வந்து நான் ஊர் வடித்து கொடுத்துருக்கேன் கிரிக்கெட் கேம்ஸ், கிரிக்கெட் கேம்ஸ். ஓகேவா? இது என்ன பண்ணுறீங்கன்னா, கலருக்கு போயிட்டு கிராடியனில் போயிட்டு ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா அப்புறம் கலர் ஆட் ஆச்சு. ஓகேவா? இன்னொன்று வேணால் பண்ணுறேன், வெள்ளை கலர் அமைக்குவாங்க. இது கொடுத்துட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு இது ஓகேவா? எடிட்டு கூட கொடுங்கன்னா ப்ளஸ் கொடுத்தா இதே கலர் இருக்கும். ஆனால் பச்சை கலர் நான் கொடுத்துக்க அப்படின்னா கலருக்கு போங்க, ப்ளஸ் கொடுங்க. ஓகே கொடுங்க, அவ்வளோதான், கலர் ஆட் ஆச்சு. ஓகேவா? வேணால் நீங்கள் வேணால் கலர் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இதே இல்லைடா, எனக்கு ஊர் பட்டுது இந்த மாதிரி கலர் இருக்குடா. இவா நான் கலர் ஆல்ரெடி எனக்கும் பர்சனலாக கலர் இருக்குது, இது எனக்கு தேவை, நான் சும்மா யூஸ் மட்டும் தான் பண்ண போகிறேன்னா என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் வச்சு நிமிஷம் எல்லாத்தையும் டெலிட் பண்ணுறேன். இப்போ இந்த நான் இந்த நாலு கலர் வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போதைக்கு எனக்கு ப்ளூ கலர் கூட தேவையில்லன்னு தான் நினைக்கிறேன். ஓகேவா? நாலு இது ரெட் கலர் ஆனால் ரெட் கலர் நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் இமேஜ் சைஸ் போட்டு யூடியூப் தமிழ்னு இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி யூஸ் பண்ணணும். ஓகேவா? நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எல்லாமே புரிஞ்ச மாதிரியே போனது தவிர ஏனோ தானோ பாதிலாம் போகக்கூடாது. இப்போ நான் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா? அது உங்களுக்கு காமிக்க மாட்டேன், எனக்கு இலையில போட்டு வரும். ஓகேவா? ஃபேஸ் டிவிலாம் விஞ்சன் சோ மாதிரி காமிக்காமல் இருக்கணும். ஓகேவா? இது கொஞ்சம் எடுத்துட்டேன். ஓகேவா? இது வந்து ஐ காட் ஆல் ரேர் ஐட்டம் அந்த மாதிரி போடலாமே, சும்மா எதோ தோணுச்சுன்னு போடலாம் சொல்லிட்டு இது எடுத்துட்டேன். ஓகேவா? இருங்க, இது கொஞ்சம் சரியில்லை. கரெக்டாக நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் இமேஜ் காமிக்கிறதுக்கோசம் இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் வச்சுலாம். ஓகேவா? அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது அது அப்படியே ஏர் ஆயிடுச்சா, இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ
அப்புறம் இந்த கிரிக்கெட் கேம் மிஷின் இருக்குல்ல, அப்புறம் என்ன பண்ணணும்னா ஐ காட் ஆல் ரேர் ரேர் ஐட்டம் ஓகேவா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க ஓகேவா, கீழே வருது அதை பார்த்து எப்படி பண்ணுமோ பண்ணுறோங்க ஓகேவா. ஐ காட் ஆல்னு கொடுத்துட்டு ப்ரோ இதுக்கெல்லாம் பின்னாடி அந்த இப்போ சுற்றி பிளாக் கலராக வர வைக்கிறாங்க ப்ரோ, அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா ஸ்டோக் எனேபிள் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு பிளாக் கலர்லேயே இருக்கும் அது ஆல்ரெடி ஓகேவா, 10-15 வைங்க ஓகேவா. ஓகேவா உங்களுக்கு எவ்வளோ கரெக்டாக இருக்கும் ஜஸ்ட்டு ஷேடோ வந்து மஞ்சள் கலர் வச்சா செம்மையாக இருக்கும், இல்லை பிளாக் கலர் வச்சா கூட நல்லாயிருக்கும் ஓகேவா. நீங்கள் மஞ்சள் கலர் வச்சா ஸ்டோக் வச்சுட்டு நல்லாவே தெரியும் ஓகேவா. ஐ காட் ஆல் ரேங்க், ரேர் ஐட்டம் போடலாம், ரேர் ஐட்டம் போடலாமா இல்லை வேறு எதாவது போடலாம் ஓகேவா. ரேங்க்கு கோசம் நிறைய பேர் புஷ் பண்ணுறதுக்கோசம் ரேங்க் ஐ காட் ரேங்க் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி போடலான்னு தோணுச்சு, பைத்தியக்கார மாதிரி பண்ணலாம் ஓகேவா. இல்லை மாதிரி நீங்கள் ஸ்மால் லெட்டர்ஸ் வச்சா கூட இந்த ஃபாண்ட் வந்து இந்த ஃபாண்ட்டுக்கான லிங்க் வந்து நான் போன வீடியோலாம் போட்டிருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா. நம்ம சேனலில் எல்லாமே வரும் ஓகேவா, இன்னும் வர வேண்டியது இருக்குது ஓகேவா. இன்னும் கிராடியன்ட்டுக்கு வந்து இன்னும் 4 பேக் இருக்குது ஓகேவா. நான் வைக்கிறதில்ல அவுட் டு கிரியேட் த டிஜிபி சிங்கம் லோகோ ஓகேவா, அவுட் டு மேக் கிராடியன்ட் ஓகே, செம்மையாக இருக்கும் பாருங்க. சரி நான் அது வேணாம் ஓகேவா, இன்னொன்று இப்போ சொல்கிறேன் ஓகேவா. இப்போ நான் பண்ணுறது நீங்கள் எல்லாருமே பண்ணு ஓகேவா, அவுட் டு எஸ்யூபி அது வந்து சப்ஸ்கிரைப் டு இதோ பாருங்க, இது அவுட் டு சப்ஸ்கிரைப். யாருக்கு சப்ஸ்கிரைப்லாம் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா இருங்க பாய் வெயிட் கரோ, பாய் வெயிட் கரோ ஓகேவா. இதுக்கு போய்ட்டு கொஞ்சம் ஸ்டோக் மட்டும் எனேபிள் பண்ணிக்கலாம் ஓகேவா, ஸ்டோக் இங்கே இருக்கா, ஸ்டோக் எனேபிள் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு இந்த வீடியோ ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லலாம் தான் பார்த்தேன், 8 நிமிஷம் போனால் தான் நல்லாயிருக்கும் ஓகேவா. அதனால தான் ரொம்ப சீக்கிரமாக போன வீடியோ ஃபாண்ட்டுக்கே சீக்கிரம் முடிச்சனால தான் இதை நான் பண்ணிகிட்டு இருக்கேன், இல்லை நான் பண்ணவே மாட்டேன் ஓகே. கேமஸ் கரெக்டாக இருக்குது, இருங்க இதுக்கும் ஒரு ஸ்டோக்கை மட்டும் எனேபிள் பண்ணி விட்டலாம். ஸ்டோக் எனேபிள் பண்ணுறது தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும், ஏன்னா அதிலே ஸ்டோக் வந்தால் சாமியாக இருக்கும். இதே நீங்கள் ப்ளூ கலர் வந்து கொடுத்துருங்க ஓகேவா, ப்ளூ கலர் இருந்து ஆல்ரெடி இங்கே இருக்குது ஓகே. அது கொடுத்துட்டு ஐ காட் ஆல் இருக்கா, இது என்ன பண்ணலாம்னா கிரிக்கெட்னு போட்டுருவோம் ஓகேவா. இப்போ நான் சொல்கிறதா பண்ணுறேன்னு நீ சொல்லிட்டீங்க ஓகேவா, நான் சொன்னதை நான் பண்ணுறேன், நான் கிராடியன் வீடியோ போடுறேன்னா கிராடியன் வீடியோ போட்டேன். இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள் ஓகேவா, இல்லை இதுக்கான பாட்டு வேணா கூட சொல்லலாம் ஓகேவா. ஹவு டு சப்ஸ்கிரைப் கிரிக்கெட் கேமர்ஸ் ஓகேவா, கீழே போகணும் வரும் ஓகேவா. கீழே வந்தால் தான் நீங்கள் பார்த்துக்கீங்க, கீழே வந்து நம்ம ஃபோட்டோக்கு பக்கம் சப்ஸ்கிரைப்னு இருக்கும் வீடியோ கீழே, அது சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஓகேவா. ரோடு 2 1K இப்போ தான் ரோடு சிமெண்ட்லாம் வாங்கியிருக்கோம் ஓகேவா, இந்த மாதிரி நிறைய சிமெண்ட்லாம் பூசி இப்போ தான் 1K போயிட்டுருக்கோம் ஓகேவா. இந்த 1K ஒரு வண்டி வேணும்ல, அந்த வண்டி தான் நீங்கள் தான் சப்ஸ்கிரைபர் ஓகேவா, சப்ஸ்கிரைபர் பசங்கள் சப்ஸ்கிரைப் ஓகேவா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அவர் ஷேர் பண்ணுங்கள், அவர் இருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, லவ் யூ ஸோ மச், பை பை, டேக் கேர், பை பை.